நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில முக்கியமான கேள்விகள், சில வித்தியாசமான கேள்விகளுக்கு பதில சொல்ல பார்ப்போம். இன்றைக்கும் ஒரு கேள்வி வித்தியாசமாகத்தான் வந்திருக்கிறது, ஆனால் ஆழமான சற்று நுட்பமான கேள்வி. உண்மையில் ஜோதிடம் என்பது ஒரு மேம்போக்கான ஒரு சாஸ்திரம் இல்லை. இதில் வந்து பலவிதமான சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. ஒளி அளவுகளின் அடிப்படையில் ஜோதிடத்தையே ஒளி தத்துவமாக சொல்லுகின்றவன் நான். நீங்கள் ஒரு இடத்துல பலன் அறியணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டுகளின் அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய ஒளி அளவுகள், எப்போது ஒரு கிரகம் சுப ஒளியை இழக்கிறது, எப்போது ஒரு கிரகம் பாவ ஒளியை பெறுகிறது, அந்த சுபத்துவம் பாவத்துவம் சுப பாவ அமைப்புகளை எப்போது தெளிவாக அறிந்து கொள்ள முடியுமோ அப்போது தான் வந்து அங்கே உண்மையான ஒரு பலனை வந்து நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் ஒரு புதியவர், ஒரு பிரீமியம் வீடியோவில் புதியவராகத்தான் இருக்கிறார். ஏன்னா அவர் கீழே கமெண்ட்லேயே சொல்கிறார், தான் ஆரம்ப நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பின்படி கீதா வெங்கட், வி கீதா வெங்கட், நீங்கள் என்ன கேட்குறீங்க? குருஜி வணக்கம். ஒருவர் கிரகணம் அன்று பிறந்து ஆனால் சூரியன் ராகு டிகிரி வித்தியாசம் 8 டிகிரி. ஒருவர் கிரகணம் அன்னைக்கு பிறக்கிறார், சூரியன் ராகு 8 டிகிரி வித்தியாசம். அதே சமயம் கிரகணம் முடிந்து 3 நாட்கள் கழித்து பிறந்து அன்று சூரியன் மற்றும் ராகு ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது, அன்றைக்கு சூரியன் ராகு ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது, இதில் எங்கே சூரியன் அதிக பாவத்துவம் அடைகிறார்? எனது கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை குருஜி. நாங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், எங்களுக்கும் பதில் தாருங்கள் குருஜி. அப்படிலாம் கிடையாதுமா, ஒரு நல்ல கேள்வி. கேள்விகளை யார் கேட்கிறார்கள் என்பதை நான் பார்ப்பதில்லை. நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன், ஒரு கேள்விக்கு 1000 பேருடைய மனதில் இருக்கின்ற சந்தேகத்தை, 1000 நான் கொடுக்குற பதில் வந்து நிச்சயமாக குறைந்தபட்சம் 1000 பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் வந்து நிச்சயமாக பிரீமியம் வீடியோ நேயர்கள் இத்தனை பேர் 1000 கணக்கில் வந்துட்டீங்க. பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு சந்தேகம் தான், ஒளி அளவுகளை புரிந்து கொண்டவர்களுக்கான அத்தனை அமைப்பு தான். ஆக அம்மா வி கீதா வெங்கட் என்ன கேட்குறீங்க? கிரகணம் அன்னைக்கு ஒருத்தர் பிறக்கிறார், பிறக்கின்ற அன்றைக்கு அவருக்கும் அந்த அவருடைய ஜாதகத்தில் சூரியன் ராகுவால் கிரகணம் அடைகிறார். ராகுவால் கிரகணம் அடையும் போது அவருக்கும் சூரிய கிரகணம்னாலே உங்களுக்கு வந்து அமாவாசை அன்றைக்கு தான் சூரிய கிரகணம் வரும். அப்போ சூரியனுக்கும் அவருக்கும் 8 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் கிரகணம் கழித்து 3 டிகிரிக்குள் கிரகணம் கழித்து 3 நாட்களுக்கு அப்பால் பார்த்தா சூரியனும் ராகுவும் ஒருவருக்கு ஒரே டிகிரியில் இருக்குது. அப்போ இதில் எது அதிகமான பாவத்துவம்? நியாயமான இதான கேள்வி. இதில் ஒரு உண்மை என்ன சொல்லட்டுமா, எனக்கும் சில வருடங்களுக்கு முன்பு இது போன்ற ஒரு சந்தேகம் வந்தது. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, அப்படியே வந்து நான் வானத்திலிருந்து பொத்துன்னு வந்து குதிச்சிட்டேன். நானும் சில விஷயங்களை யோசித்து அல்லது தீர்க்கமாக சில ஜாதகங்களை ஆராய்ஞ்சு, கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். நீங்களும் ஆரம்ப நிலையில் இருந்த மாதிரி நானும் ஒரு நாள் ஆரம்ப நிலையில் இருந்திருக்கிறேன். அந்தந்த ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் இது எப்படி நடந்தது. சூரியனை பாதிக்கிறானா தாய் தகப்பன் இந்த மாதிரி அமைப்புகளை பாதிக்கும்போது தான் எத்தனை டிகிரி அளவில் இதை கணிச்சு தான் வந்து 8 டிகிரி 13 டிகிரி 22 டிகிரின்னு ஒரு கணக்கு சொன்னேன் இல்லையா. கிரக இணைவுகளுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறேன், 8 டிகிரிக்குள் இணைகின்ற கிரகம், 13 டிகிரிக்குள் இணைகின்ற கிரகம், 22 டிகிரிக்குள் இணைகின்ற கிரகம் அப்படின்றதெல்லாம் பல 100 பல 1000 ஜாதகங்களை அனுபவத்தில் பார்த்து வருகின்றதில் நான் உங்களுக்கு சொன்னது தான். அதனால் அம்மா கீதா வெங்கட் கடைசியாக ஒரு இக்கன் நான் வைக்கிறீங்க பாருங்கள், எனது கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை குருஜி, ஆனால் நாங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், எங்களுக்கும் பதில் தாருங்கள் குருஜி. உண்மையை சொல்லப்போனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் பதில் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் சில நேரத்தில் கேட்கின்ற கேள்விகள் சிரிப்பாகவே இருக்கும். அந்த கேள்விக்கு ஏற்கனவே இன்னொன்று, இப்போ இதே பேஜின் ஆரம்பத்தில் ஒருத்தர் புனர்பு தோஷம் பற்றி சொல்லுங்கள் குருஜின்னு கொடுத்துருக்கிறார். புனர்பு தோஷம் பற்றி தனியாகவே 2 வீடியோ போட்டிருக்கோம். புனர்பு தோஷம் பற்றி பொதுவான வீடியோவாகவே ஒன்றும் இல்லை, அந்த புனர்பு தோஷத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர். ஒரு 4-5 கமெண்ட்டு வந்துருச்சு. அவருக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது அவர் என்ன பண்ணிக்கணும், கேட்கறதுக்கு முன்னாடி புனர்பு தோஷம் நான் தான் சொல்கிறேன், பொது வீடியோக்களே 1000 வீடியோக்கள் தாண்ட போகிறது. 1000 வீடியோவில் நான் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்டையும் தொட்டுருக்கிறேன்.
எல்லா சப்ஜெக்டையும். நீங்க முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் நடிச்சீங்கன்னா அதை பத்தி ஒரு ஒரு சூரிய கிரகணம்னு நீங்க வந்து கூகுளில் டைப் பண்ணீங்கனாலே நிச்சயமாக என்னோட வீடியோக்கு தான் போகும். அதே மாதிரி புனர்பூ தோஷம்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே, தமிழில் டைப் பண்ணாலும் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் நிச்சயமாக என்னோட வீடியோக்கு போகுது. அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு சந்தேகமாக உடனே குறிஞ்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாச்சுன்னா தபால் போட்ட உடனே அவரை திருப்பி நலமாக இருக்கிறாயா, நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உடனே குறிஞ்சி பதில் கொடுத்துருவார் அப்படின்னு உங்கள் மனசில் விழுந்துருச்சு. ஆயினும் அம்மா கீதா வெங்கட், இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னா, இதில் வந்து நிறைய நுட்பங்கள் இருக்கின்றன. அருமையான ஒரு கேள்வி. இது வரைக்கும் பதிலே கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இந்த அமைப்பு அனைவருக்கும் பயன்படுகின்ற ஒரு கேள்வியை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அதை கேட்க முடியாது. ஓரளவுக்கு ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இது. ஆகவே நீங்கள் அவங்கள ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லிக்க வேண்டாம். கீதாவங்கட் ஜோதிடத்தை மிகச்சரியாக, நான் சொல்லுகின்ற ஒளி தத்துவத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே சந்தேகம் எனக்கு சில வருடங்களுக்கு முன்பு வந்தது. நான் வந்து முகூர்த்த ஜோதிடன் அல்ல, ஒரு பஞ்சாங்கம் கணிக்கின்ற ஜோதிடன் அல்ல, ஜாதக பலன்களை சொல்லுகின்ற ஒரு ஜோதிடன். ஜோதிடத்தில் நிறைய வகை இருக்குது. ஜாதகம், பிரச்சனம், அதாவது எதிர்கால பலன் சொல்கிறது தான் முதன்மையான ஜோதிடம், முதன்மையான ஜோதிட முறை அப்படின்னு சொன்னாலும், முகூர்த்தம் கணிப்பதற்கு ஆருடம், பிரச்சனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து பஞ்சாங்கம் கணிப்பது மிகவும் கடினமான ஒன்று. பஞ்சாங்கம் கணிப்பதற்கும் அந்த பஞ்சாங்க நிலைகளை துல்லியமாக சொல்கிறதுக்கும் ஆழமான அறிவு வேண்டும். ஆகவே இது எனக்கு சிரமமாக இருந்தபோது உண்மையில் இந்த அமைப்புகளில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதே மாதிரியான சந்தேகம் வந்தது. எப்போது கிரகணம் நடக்கிறது அப்படிங்கிற அமைப்பை நான் சில மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சில சந்தேகங்களை, நம்முடைய ஈரோட்டில் இருக்கிறாங்கல்ல சபரி பஞ்சாங்க கர்த்தா, ஜோதிட கணித பேரரசு, சபரி பஞ்சாங்க ஆசான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு தடவை வந்து நான் இதை கேட்டேன். நானே ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, சொல்லுங்கள் குருஜி அப்படின்னாரு. அவருக்கே ரொம்ப சந்தோஷம். அதாவது கிரகணம் வந்து ஒரே டிகிரியில், இதே கேள்வியை சில வருடங்களுக்கு முன்பு நான் சதாசிவம் ஐயா, ஈரோடு சதாசிவம், சபரி பஞ்சாங்க கர்த்தா இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஸ்தாபகர். அவர் வந்து ஜோதிடத்தில் கணித அமைப்புகளில் ஆழமான அறிவுள்ளவர், ஆழமான ரொம்ப நுட்பமான அறிவுள்ளவர். திருக்கணித பஞ்சாங்கத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பஞ்சாங்கத்தை கூட நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வைத்திருக்கின்ற சில பஞ்சாங்கங்களும் அவருடைய பஞ்சாங்கங்களும் ஒன்று. அவர்கிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரை கேட்டேன், அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சில வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டேன். அதாவது கிரகணம் என்பது, துல்லியமான கிரகணம் என்பது சூரியனும் ராகுவும் ஒரே டிகிரியில் சேர்றதான்னு கேட்டேன். இந்த கேள்விக்கான பேஸ் தான் இந்த சந்தேகம் வந்ததுனால தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாது, தெரியாததை கேட்கறதுல இதே இல்லை. சில ஜாதகங்களில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், சில நேரங்களில் பஞ்சாங்கங்களில் வர்ற அந்த டிகிரி கணக்குகள் வித்தியாசம் வருதே. பஞ்சாங்கத்தில் குறிப்பிடுகின்ற அந்த 3 மணி நேரம், 6 மணி நேரம், 6 மணி நேரம் கிரகணம் வரும்போது இங்கே டிகிரி விளக்கம் இருக்கிறதே அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, மறுபுறத்தில் ஏதாவது பூமியின் மறுபுறத்தில் கிரகணம் இல்லாத நிலைகளில் என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பதில் விளங்காத போது, நான் ஈரோடு சபரி பஞ்சாங்க கர்த்தா ஐயா, ஜோதிட கணித பேரரசு சதாசிவம் ஐயா அவர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக பொறுமையாக விளக்கி சொன்னாங்க, இல்லை குருஜி ஐயா 12 டிகிரிக்கு முன்னாடியே வந்துடும். 12, அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையோ, 12 டிகிரிக்கு முன்னாடியே வந்துடும். உண்மையை சொல்லப்போனால் சந்திர கிரகணம் வரும்பொழுது பௌர்ணமி அன்றைக்கு வர்றதில்லை, அதற்கு முந்தைய நாளே 12 டிகிரிக்கு முன்னாடியே வந்துடுதுன்னு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க, அற்புதமான விளக்கங்கள். அந்த நேரத்தில் எனக்கு அது சில இதெல்லாம் இருந்தது, சில திருப்தியான ஒரு விளக்கமாக என்னுடைய சில ஐயப்பாடுகள் தீர்ந்தன. அதாவது சந்திர கிரகணம் உண்மையில் பௌர்ணமி அன்றைக்கு நடக்கிறது இல்லை, அதாவது அந்த 1 டிகிரியில் நடக்கிறது இல்லை. சந்திரனும் ராகு கேதுக்களும் ஒரே டிகிரியில் சேருகின்ற அந்த நிலையில் சந்திர கிரகணம் நடப்பது இல்லை. சந்திர கிரகணம் உண்மையில் 12 டிகிரிக்கு முன்னாடி பிரதம, அதாவது இந்த திகதியிலேயே, முந்தைய திகதியிலேயே, பௌர்ணமிக்கு முந்தைய திதியிலேயே, சதுர்த்தசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திதியிலேயே நடந்துடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சந்திர கிரகணமே, இது பௌர்ணமியே வரும் அப்படின்னு சில விளக்கங்களும், இந்த சூரிய கிரகணத்தை பற்றின விளக்கங்களும் சொன்னாங்க. அன்றைக்கு இப்போது நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் தெளிவு எனக்கு கிடைத்தது. கிரகண தோஷம் அப்படிங்கிறது சொல்றது ஜோதிடத்தில் பௌர்ணமி யோகம்னு சொல்லுவோம். பௌர்ணமி யோகம்ன்றது ஒரு ராசியில் பௌர்ணமி என்பது ஒரு 24 மணி நேரம் மட்டும் நீடிக்கக்கூடிய, ஒரு 20-24 மணி நேரம் மட்டுமே நீடிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஜோதிடத்தில் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறது வானில் ஏற்படுகின்ற பௌர்ணமி ஒரு 20 மணி நேரம், 24 மணி நேரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஜோதிடத்தில் பௌர்ணமி ஆகும்னு எப்படி சொல்கிறோம், 2 கால் நாளும் பௌர்ணமி ஆகும் தான் சொல்லுவோம்.
அதாவது அந்த ராசியில் அவர் நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஜோதிடத்தில் அதற்கு பெயர் பௌர்ணமி அமைப்பு, பௌர்ணமி யோகம். ஆனால் திதிகள் மாறும். உண்மையில் பௌர்ணமி திதி அன்று மட்டும்தான் முழுமையான பௌர்ணமி இருக்கிறது. சதுர்த்தசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வல்லது பிறையில் இருப்பார். பௌர்ணமி தாண்டி அந்த பிரதமையில் வந்துட்டிங்கன்னா அவர் தேய் பிறையில் இருப்பார். ஆக அந்த சதுர்த்தசி, பௌர்ணமி, பிரதமை, அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பௌர்ணமி தினம், இந்த மூன்றையும் கலந்து இரண்டே கால் நாளும் ஒரு ராசி சக்கரத்தின் உள்ளே இருக்கின்ற சந்திரன், ஒரு ராசி வீட்டின் உள்ளே இருக்கின்ற சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் தான் இருப்பார், பௌர்ணமி யோக அமைப்பில் தான் இருப்பார். ஆனால் இப்போது நீங்கள் கேள்வி கேட்கின்றதை போல அதன் உள்ளே எங்கே எப்போது பௌர்ணமி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதை மிக துல்லியமாக பலன் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு. அதை போலவே கிரகணத்தை வந்து நிச்சயமாக கணிக்கும். அதாவது ஒரே டிகிரியில் அவர் இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்த போது அந்த ஊரில் எந்த நேரத்தில் சூரியன் இருளடைந்தார், அதாவது அந்த கிரகணம் எப்போது நடந்தது அப்படிங்கிறத வச்சு தான் பலன். மிக நுணுக்கமாக பலன் மாறுகின்ற இடங்கள் இது போன்ற இடங்கள் தான். மிக நுணுக்கமாக பலன்கள் மாறுகின்ற இடங்கள் இது போன்ற நிலைகளில் தான் மாறும். மேம்போக்காக நான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி, சபரி பஞ்சாங்கம் ஐயா அவர்கள் கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும், இதை தெரிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குழப்பத்திலே இருந்த விஷயம் அது. அதாவது அது ஏன் அப்படி நடந்ததுன்னா, சில நேரங்களில் ஒரே டிகிரியில் சூரியனும் ராகுவும் இணைந்த குழந்தைகளுடைய தாப்பனார் நல்லா தான் இருக்கிறார். ஆனால் 12 டிகிரிக்கு உள்ளே வந்த இருவருக்கும் 10 டிகிரி 8 டிகிரி வித்தியாசம் இருந்த சூரியன் அமைப்பை கொண்ட குழந்தைகளுடைய தகப்பனார் நல்லா இல்லை. அந்த காரணத்திற்காக தான் அவர்கிட்ட நான் அதை கேட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் அப்போ கேட்டேன். அப்போ அதற்கு அவர் அந்த பதில் சொன்னார். ஆக அந்த அமைப்பில் அவர் சொன்ன பதிலிருந்து எனக்கு புரிந்து கொண்ட ஒரு விஷயம், உண்மையில் இப்போது நீங்கள் கேள்வியை கேட்டதை போல அன்றைக்கு அந்த குழந்தை பிறந்த ஊரில், அந்த குழந்தை ஜனித்த போது இருந்த நிலையில் சூரியன் வானில் எத்தகைய ஒளி அமைப்போடு இருந்தாரோ அதுதான் கணக்கு, அதுதான் பாபத்துவம். ஜோசியத்தில் எல்லாத்துலேயுமே உள்ளே போயிடணும். ஆழமாக உள்ளே போய் பார்க்கும் பொழுது தான் அந்த உண்மையின் நிலைகள் விளங்குகின்றனவே தவிர, நிச்சயமாக மேம்போக்கான ஒரு அமைப்பில் நிச்சயமாக அதை விளங்குறதே இல்லை. ஆகவே மேம்போக்காக நீங்கள் கேட்ட இந்த இடத்துல இதை சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு வி கீதா வெங்கட், உங்களுக்கு தான் உண்மையில் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு தான் உண்மையில் நன்றி சொல்லணும். ஆகவே இந்த 1 டிகிரி கணக்கு கிரகண நேரங்களில் இதை போல் ஏராளமான விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ இந்த 1 டிகிரி விஷயத்தில் நம்ம ஏமாந்துடாமல் உண்மையில் கிரகண அமைப்பு எப்போது, நான் அதை பார்க்குறேன். இப்போ அதை இப்போல்லாம் அந்த மாதிரி கிரகண அமைப்பு வரும்போது நுணுக்கமாக பார்ப்பேன். கிரகணம் எப்போது நடந்ததுன்றதை பார்ப்பேன். சில லைவ் ப்ரெடிக்ஷனில் கூட பாருங்கள், அந்த 12 டிகிரி அப்படின்னு அப்படி சொல்லிட்டு கிரகணத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க, அந்த 12 டிகிரி அமைப்பை நான் ஓரளவுக்கு பார்ப்பேன். இன்னொன்று, எல்லா விஷயங்களையும் மனசில் தேக்க முடியாது. டைரெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் வரும்போது நான் பஞ்சாங்கத்தையே பார்க்குறது உண்டு. என்றைக்கு எப்போ கிரகணம் நடந்தது, இந்த ஒரு முக்கியமான தாய்ப்பனை பற்றிய முக்கியமான கேள்வி, தாயை பற்றிய முக்கியமான கேள்வி, அந்த குழந்தை கிரகண தோஷத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே, அல்லது ஒருவருக்கு கிரகண தோஷத்தில் இருக்கின்ற சூரிய சந்திரர்களை கணிக்கணும்னு வந்துட்டாலே, நான் உறுதியாக பஞ்சாங்கத்தையும் வேறு சில விதங்கள்லையும் அந்த கிரகணம் எப்போது நடந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு தான், அதாவது உண்மையை சொல்லப்போனால் சந்திரனும் சூரியனும் நேரடியாக இவர் பிறந்தபோது, இவர் பிறந்த நேரத்தில் ஒளியை இழந்திருக்கிறார்களா, அல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிறந்திருக்கிறாங்களா, கிரகணத்தோடு பிறந்திருக்க, நான் அந்த 1 டிகிரியை பார்க்கறதில்ல, சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்களான்றதை பார்க்கறதில்ல, நிஜமான கிரகணத்தில் இவர் பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பலன் சொல்கிறேன். ஆகவே கீதா வெங்கட், பாபத்துவம் என்பது சூரியனும் ராகுவும் ஒரே டிகிரியில் இணைந்திருப்பது அல்ல. சூரியன் உண்மையில் அந்த ஜாதகர் பிறந்த நேரத்தில், அந்த ஜாதகர் பிறந்த இடத்தில் எத்தகைய அமைப்பில் இருந்தார் என்பதுதான். அதுக்காக உடனே பின்னாடி அமெரிக்காவுக்கு போயிடக்கூடாது. அமெரிக்காவில் அன்று சூரிய கிரகணம், அமெரிக்காவில் அன்றைக்கு சூரிய கிரகணம் ஆகி இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது கிரகண தோஷம் இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த இடத்துல அது வேற மாதிரி செயல்படும். சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து சில குறிப்பிட்ட டிகிரிகள் தாண்டி விலகி நின்று சூரியனுடைய பலனை கவர்ந்து செய்கின்ற அமைப்பு இது போன்ற நிலையில் ஏற்படுகிறது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையில் அது ஒரு நல்ல கேள்வி. முதலாக தான் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறேன்னா, முதலாக பதில் கொடுத்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு நுட்பமான நுணுக்கமான விஷயத்தில் கேள்வியை வந்து 1000 கேள்விகளுக்கு சமமான ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் பதில் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே
நான் சொல்றது முழுமையாக இதாக இருக்கும். ஒரு டிகிரியில் ரெண்டு டிகிரியில் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் உள்ளே நுழைந்து இந்த குழந்தை ஜனித்த போது எத்தகைய நிலையில் சூரியன் சந்திரன் இருந்தார்கள், உண்மையான கிரகண தோஷம் அங்கே இருக்கிறதா, நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன், பௌர்ணமி என்று அன்றைக்கு பௌர்ணமியாகத்தான் இருக்கிறதா. ஒரு ராசி வீட்டில் வந்து சூரியன் அமாவாசைன்னு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க, சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அமாவாசை தோஷம், அமாவாசை அமைப்புன்னு தான் சொல்லப்படுகிறது. ரெண்டே கால் நாட்களுக்கு அது அமாவாசை தோஷம் தான் மேம்போக்காக சொல்லுகிறோம், மேம்போக்காக பார்க்குறோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, அமாவாசை தோஷத்தில் பிறந்திருக்கிறார். தோஷ அமைப்புகளை சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுகிறோம், அமாவாசை தோஷம்ட்டு. உள்ளே நுணுக்கமாக பார்த்தால் அமாவாசை விலகி 13 டிகிரி ஆயிடுச்சா, அடுத்த பிரதமைக்கு வந்துட்டார்னு அர்த்தம், அடுத்த நாளுக்கு வந்துட்டார், அமாவாசை விலகி விட்டது அப்படின்றத வச்சு தானே. அப்போ அந்த திதியை நிச்சயமாக கவனிக்க வேண்டும். அந்த அமாவாசை திதியிலிருந்து அவர் விலகி அடுத்து வளர்பிறைக்கு வந்துட்டாரா, அமாவாசை தோஷம் நீங்கி விட்டது அப்படிங்கிறதா அர்த்தம். ஆகவே நுணுக்கமான மேம்போக்காக அறியாமல் நுணுக்கமான பலன்களை உண்மையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அந்த ஒளி அமைப்புகள் அமாவாசையாக இருக்கட்டும் கிரகணமாக இருக்கட்டும், அந்த ஒளி அமைப்புகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் கணிக்கணும், அதை வைத்து தான் நீங்கள் பலன் சொல்லணும். சரியா? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா, உண்மையில் தேங்க்ஸு. சரி, இப்போது அடுத்த கேள்விக்கு, அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த செஷன்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க இப்போ தான் வந்து. சரி, அடுத்தது ஹரி, ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒருத்தர் புதுசாக வந்து கேள்வி கேட்குறாரு, ஒருத்தர் அடிக்கடி கேள்வி கேட்குறீங்க, அடிக்கடி பதில் வாங்குறீங்க. கேள்வியின் தன்மையை பொறுத்து தான் பதிலே தவிர கேள்வி கேட்பவர் யார் அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்போதைக்கு ஹரி. ஹரி, ஹரி வணக்கம். ஹரி வணக்கமா, ஹரி உங்கள் பேர். குருஜி, ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது ஜாதகம் எவ்வாறு செயலற்று போகிறதோ, ஜென்மச்சனி நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போயிடும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. ஏன்னா உங்கள் மனதில் உங்கள் எண்ணங்களில் ஒரு இருட்டு ஆக்கிரமிக்கும் போது எண்ணங்கள் மனம் செயல்படாமல் போகிறது. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது ஜாதகம் எவ்வாறு செயலற்று போகிறதோ, அதை போல கோட்சாரப்படி சனி 3, 6, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தையும் மீறி நல்ல பலன் நடக்குமா, பிறப்பு ஜாதகத்தையும் மீறி நல்ல பலன் நடக்குமா. கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா ஆகிடுவார் அப்படின்னு கேட்குறா. அதே தான் ஹரி, வித்தியாசமான கேள்விக்கு இதற்கு முன்னே கொடுத்த கேள்வி, கீதா வெங்கட் அவர்களுடைய கேள்வி ஒரு நல்ல கேள்வி இல்லையா. அதற்கடுத்து ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காக ஹரியுடைய கேள்வி பதில கேள்வியை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஹரி, கெடுதல்கள் வேறு நல்லவைகள் வேறு. கோட்சாரத்தில் சனியே அதிக ஆதிக்கம் செலுத்தும் கிரகம்னு சொல்லிட்டேன், குருவை மிஞ்சியவர் சனி. அவர் வந்து இருக்கிறதே ஒரு 7.5 வருஷம் தான் நல்லா இருப்பார்னு சொல்லப்படுது. 3, 6, 11 22 வருஷம் கெடுதல் தான், அதுலேயும் 7.5 வருஷம் கடுமையான கெடுதல். சரி, இந்த அமைப்பில் ஏன் 7.5 சனியில் வந்து நம்ம வந்து ஜாதகம் செயலற்று போய்விடும்னு சொல்கிறோம், மனத்தை ஆக்கிரமிக்கிறார். ராசியாகிய மனோகாரகனாகிய சந்திரன் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அது நம்முடைய மனதை குறிக்கின்ற ராசியாகிறது. அந்த ராசியில் ஜென்மச்சனி 7.5 சனின்றது என்ன, 12 இடத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன், புது நேயர்களுக்காக மறுபடியும் ஒரே ஒரு சின்ன லைன் கொடுத்துட்றேன். 7.5 சனி என்பது என்ன, 3 தொடர் ராசிகள், நம்முடைய ராசிக்கு முன்பின் ராசிகள் நம்முடைய ராசியில் இருக்கும்போது 7.5 சனி ஆரம்பிக்குது. நம்முடைய ராசிக்கு முந்தின ராசியில் வரும்போது இருள் நம்முடைய மனதை நெருங்குகிறது. நம்முடைய ராசியிலேயே அமரும் பொழுது இருள் நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய மூளையில் உட்கார்ந்துருக்கு. ஜென்மத்தில் சனி நம்முடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து தவறான முடிவுகள் எடுக்க வைக்கிறது. ஜென்மத்திலிருந்து வெளியே போகும்போது நம்முடைய இருள் நம்முடைய மனதிலிருந்து லேசாக அப்படியே விலகி அடுத்த ராசிக்கு போயிடும்போது 7.5 சனி அமைப்புகள் முடிஞ்சு விடுகிறது. அதான் 7.5 வருஷம் 7.5 சனி அமைப்புன்னு சொல்கிறோம். சரி, இந்த அமைப்பில் இருள் வரும்போது தான் நம்ம மனம் நெகட்டிவ் வர்றதை தான் நம்ம முழுமையாக கவனிப்போமே தவிர பாசிட்டிவ் வர்றதே இல்லை. ரெண்டாவது, இந்த 3, 6, 11 எந்த ஒரு நிலையிலும் வந்து கோட்சார பலன்கள் தான் முதன்மையாக இருக்குன்னு சொல்கிறேன். அஷ்டமச்சனி 7.5 சனியில் மனம் கெட்டு போகிறதன் காலத்தின காரணத்தினால் தான் வந்து அந்த நேரத்தில் நம்மளால் தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்படின்றது 7.5 சனி ஜாதகத்தை செயலற்று போக வைக்கும். ஏன்னா 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர் அவர் தான், குரு கூட கிடையாது. ஏன் வந்து அவருடைய ஆதிக்கம் இதாக இருக்கும்னா, ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் படலக்கூடிய ஒரு கிரகம் இருள் கிரகமான சனி. 3, 6, 10, 11 வரும்போது சனி இருக்கும் பொழுது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கெடுபலன்கள் நடக்குமாயின், நடக்க இருக்குமாயின், சனியாலோ வேறு விதமான அமைப்புகள் இருக்கணுமாயின்
கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும். ஜாதகம் அதெல்லாம் செயலற்று போகிறதுன்றதுலாம் இல்லை. ரெண்டே இதுதான், அதாவது 3/6/11 சனி உங்களை கெடுக்க மாட்டார். சனி தான் எப்பவுமே கொடுக்க மாட்டாரே, நீங்க ஏன் கேட்குறீங்க? மீறி நல்ல பலன் நடக்குமானா? சனிக்கு கொடுக்கும் தகுதியே இல்லையே. சனி கெடுக்காமல் இருந்தால் போதுமே, சனி கெடுப்பதற்கன்றே இருக்கின்ற கிரகம் இல்லையா? சனி கொடுக்கறதுக்காக இல்லை. வாழ்க்கை ரெண்டு விதமானது, ஒருத்தர் கொடுப்பார் ஒருத்தர் கெடுப்பார், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு இருள் ஒரு ஒளி, ஒரு இன்பம் ஒரு துன்பம், ஒரு நல்லது ஒரு கெட்டது. இதுல எல்லாத்துலேயும் ஆன்டியான கிரகம் சனி. அது இதில் தான் நிறைய பேர் வந்து சனி மேலே ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு சனி ஒரு நீதிமான் சனி ஒரு நியாயமான் உங்களை தண்டிக்குங்கிற அதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றிலும் இரண்டு விதமான அமைப்புகள் இருக்கின்றன. ஆணை பெண், ஆணையும் பெண்ணையும் போல வடதுருவம் தெரிந்துருவோம், இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் என்ன ஆப்போசிட், நல்லவர் கெட்டவர், நல்லது கெட்டது. இதில் சனி கெட்டவர். சனி கெடுதல்களை மட்டுமே கொடுப்பதற்காக இருக்கின்ற ஒரு கிரகம். அப்போ அவர் ஏழரை சனி வரும்போது கெடுப்பார். 3/6/11 வரும்போது கெடுதல்களை செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, சனி 30 வருடமும் உங்களுக்கு கெடுதல்களை தரக்கூடியவர். ஜோதிடத்துடைய நுணுக்கம் இது. இதை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த செக்டர் அடுத்த விஷயத்துக்கு அப்படியே வந்துடுவீங்க. சனி 30 வருடமும் உங்களுக்கு கெடுதல்களை மட்டுமே தருவதற்காக படைக்கப்பட்ட ஒரு கிரகம். 30 வருடமும், அதாவது அந்த 12 வருடமும் குரு நல்லதுகளை தருவதற்கு படைக்கப்பட்ட கிரகம். என்ன இருந்தாலும் குரு நல்லதை பண்ணுவார், சுக்கரன் நல்லதை பண்ணுவார், சனி கெடுதல் பண்ணுவார், செவ்வாய் கெடுதல் பண்ணுவார். இதைத்தான் நீங்கள் வந்து மயக்கமாக இருக்காமல், அதாவது சில பேர் வந்து அப்படியே அவர் ஜாதகத்தில் சனி வந்து ஒரு 9வது அதிபதியாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஜாதகத்தை போல. ஐயோ சனி தான் நியாயவான் நீதிவான், எனக்கு சனி தசை வரப்போதுன்னா அவ்வளோதான், அவரால் மனசில் ஏற்றுக்க முடியாது. உண்மையில் சனி கிரகம் கெடுதல்களை மட்டுமே தருவதற்கு படைக்கப்பட்ட ஒரு கிரகம். அந்த கிரகம் கெடுதல்களை அதிகமாக தருகின்ற இடங்கள் 12, 1, 2 என்று சொல்லப்படக்கூடிய 7 சனி அமைப்பு. 8 வரும்போது அதிகமானது, குறைவான கெடுதல்களை தராத அமைப்பு, நல்லதுகளை தர்றதில்லை கெடுதல்களை தராத அமைப்பு 3/6/11 அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல பலன்கள் நடக்குமாயின், நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடக்குமாயின், கோச்சாரத்தில் கெடுதல்களை தரக்கூடிய சனி 3/6/11 இடத்துல இருக்கிறதுனால 6 இடத்தை அழித்து 3 இடத்தை அழித்து 11 இடத்தை அழித்து சில விஷயங்களை தருவார். அதாவது கெடுபலன்களை தராமல் நல்லவைகளை தருவார்னு கூட சொல்ல மாட்டேன், கெடுபலன்களை தராமல் நியூட்ரலில் இருப்பார், அதுதான் உண்மை. ஆகவே சனி தருவார் அப்படின்னு மயங்கவே வேண்டாம். சனி எப்போது தருவார்னா அவர் அங்கே சுபத்துவ சூட்சமோடு வரும்போது, அப்போ கூட அவருடைய தீய வழிகளில் அவருடைய பாணியில் தான் தருவார். அழுக்கு நான் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், அதை படிச்சுக்கோங்க. நேரடியாக அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது இப்படி தான் சொல்ல முடியும். அதாவது சனி எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தருவதற்கு தகுதியானவர் அல்ல, அவர் தீமைகளை செய்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்ட கிரகம். சுபத்துவமும் சூட்சும வடுவும் அடைந்திருக்கின்ற நிலைமையில தான் ராசியில் பிறந்த ஜாதக அமைப்பின்படியாக இருக்கட்டும், கோச்சார நிலைகளாக இருக்கட்டும், 3/6/11 இருக்கும்போது அவர் கெடுதல்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் விதியை தவிர நல்ல பலன்களை தருவார் அப்படின்ற அமைப்புகள் இல்லை. அங்கே சுபத்துவமாகும்போது நல்ல பலன்களை தருவார். 3/6/11 நல்ல பலன்கள். பிறப்பு ஜாதகத்தில் வரும்போது அந்த பிறப்பு ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்து சனியும் 3/6/11 இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வான நல்ல சம்பவங்கள் நடக்கும். பிறப்பு ஜாதக அமைப்பின்படி 5, 9 லக்னாதிபதி கூடியவர்கள் யோக தசைகள் தசாபுக்திகள் நடந்து கோட்சாரத்தில் 3/6/11 இடத்துல வரும்போது கோச்சார தடையை சனி தரமாட்டார் அப்படிங்கிற அமைப்பின்படி கோச்சார ரீதியாகவும் நன்மைகள் நடக்கின்ற காலகட்டம்னு புரிந்து கொள்ளப்பட்டு, ஜனன ரீதியாகவும் நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டு அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடக்கும். கோச்சார ரீதியாக கடுமையான தசாபுக்திகள் 6-8 நடக்குது. அப்போ இங்கே 3/6/11 சனி நல்ல நிலைமையில் இருக்கிறார், கெடுதல்களை தராத, நல்ல என்பதை கெடுதல்களை தராத அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கொச்சார ரீதியில் 3/6/11 இருக்கும்போது ஜனன ரீதியில் பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபுக்திகள் மோசமாக இருக்கும்போது அங்கே இருக்கின்ற அமைப்பு ஒரு பாதுகாப்பார், ஒரு 20-30% கோச்சாரமும் கெட்டு
ஜனனமும் ஆறுட்டா இருந்தா தான் ஒரு மனுஷன் பிளாட் பார்த்துக்கு வந்துடுறோம். ஒரு மனுஷன் கடுமையான தீய விளைவுகளை மன அழுத்தத்தை சந்திக்கிறார். ஏழரை சனி அஷ்டமி சனி நடக்கும்போது ஆறு எட்டு தசாபக்திகள் பிறந்த ஜாதக வலுவு இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் ஊரை விட்டு ஓடி போகிறது, கொண்டாடி டைவர்ஸு, மனம் பேதலிச்சு போகிறது, மனம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின்ற சில காலகட்டங்கள் எல்லாருமே கோட்சாரத்தில் மனமும் கெட்டு பிறந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறது தான். அதே நேரத்தில் கோட்சார பலன் நல்ல பலனாக இருக்கும்போதே நமக்கு 80% நல்லது மட்டுமே நடக்கும். அதை சனி சிறிதளவு தான் தடுக்க முடியும். 3/11 இருக்கும்போது கோட்சாரமும் நன்றாக இருக்கிறது, ஜனனமும் நன்றாக இருக்கிறது. அவர் ஜோசியமாகவே வரமாட்டார், ஜோசியத்தை பற்றி நினைக்கவே மாட்டார், கஷ்டமே வராதே. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 3/10, 11 மட்டும் இருந்தாலே கோட்சாரத்தையும் மீறி, பிறந்த ஜாதகத்தையும் மீறி, ஜனன ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தையும் மீறி நல்ல பலன் நடக்குமான்றது தப்பான கான்செப்ட். உண்மையை சொல்லப்போனால் கோட்சார அமைப்புகள் ஒரு 20-30% தான். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரத்தை தவிர்த்து மற்ற அத்தனை நேரங்கள்லையும் கோட்சாரத்தை நான் பார்க்குறதில்ல, பார்த்துருக்குறீங்களா? ப்ரெடிக்ஷன் சொல்லும்போதே அஷ்டமச்சனி ஏழரச்சனி அஷ்டமச்சனி ஏழரச்சனி இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். தவிர நாலில் குரு இருக்கிறார், 8 குரு இருக்கிறார், 12 குரு இருக்கிறார், 5-9 குரு சூப்பராக இருக்கிறாரு, ராகுக்கேதுகள் இப்படி வந்துச்சு, சில நேரங்களில் ராகுக்கேதுகளுடைய ஜென்ம நிலையை எடுப்பேன். ஏன்னா அவரும் ஒரு இருள் தானே. மிக முக்கியமாக கோட்சாரத்தில் கவனிக்க வேண்டியது ரெண்டே நிலை தான், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி. மற்ற நேரம் கூட ஏழரச்சனி வேலை செய்யாது, அந்த 2.5 வருஷம் அந்த 2.5 வருஷம். ராகு அரிதாக பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், அரிதாக பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஜென்ம ராசியில் அமரும்போது மனதை குழப்புவார். ஏன்னா சனிக்கு அடுத்த பாவ கிரகம் இருள் கிரகம். ஆகவே கோட்சாரத்தில் இதை மட்டும் பார்த்தால் போதும். மற்றபடியே ராகுகேது பயிற்சி வந்துருச்சு, இந்த செப்டம்பரில் வந்துருச்சு, இந்த ராகுகேது பயிற்சி வந்தோன்னு நான் ஓகோன்னு இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா. ஆகவே கோட்சாரத்தை எங்கே பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அந்த அமைப்பின் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போகிறோம். 3/6, 11 நல்ல நிலைமையில் சனி இருக்கும்போது பிறந்த ஜாதகத்தையும் மீறி தாண்டி நல்ல பலன்கள்லாம் இருக்கிறதுன்றது உண்மை அல்ல. கோட்சாரம் எந்த நிலையிலும் அஷ்டமச்சனி ஏழரைச்சனையை தவிர்த்து மற்ற நிலைகளில் 20-30% தான் பலன் தரும். ஆயினும் கோட்சாரத்தை பார்க்க வேண்டும், பார்த்து தான் பலன் சொல்லணும். சரியா? சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.